வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டக்கிளையில் நடக்கக்கூடிய இந்த ஆண்டு பேரவையில் கலந்து கொண்டிருக்கிறேன். பொதுவாக எங்களுடைய கோரிக்கைகளை தமிழக அரசாங்கம் புறக்கணித்து கொண்டே வருகிறது. இவற்றையெல்லாம் தீர்த்து வைக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலே நாங்கள் கேட்டபோதும் இந்த அரசு செவிசாய்க்கவில்லை என்பதனாலே எங்களுடைய மாநில மாநாடு செப்டம்பர் மாதம் சேலத்திலே நடக்க இருக்கிறது. அன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் நாங்கள் வடிக்க இருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொண்டு ஒரு அகவேலைப்படியை கூட காலம் கடந்து அறிவிக்கக்கூடிய ஒரு துர்பாகியமான நிலையிலே தமிழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அரசு ஊழியர்களுக்கு சேர வேண்டிய நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடிய அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் சுப்பிரமணியன் அவர்களை சட்ட விதிகளுக்கு புறம்பாக பணி ஓய்வு பெறுகின்ற நாளிலே நேற்றைய தினம் அவர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டதையும் எங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மீண்டும் அவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டிலே 21 மாத நிலுவைத் தொகையை வழங்காமல் இருக்கிற அரசாங்கமே உடனடியாக அதை வழங்க வேண்டும். மருத்துவ அந்த திட்டத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கோளாறுகளை நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த அரசாங்கம் கொடுத்திருப்பது உண்மையிலேயே அது வந்து ஒரு தீர்வாக அமையவில்லை என்பதனாலே அரசாங்கமே இந்த திட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஊரக வளர்ச்சித்துறையிலே ஏராளமான தோழர்கள் பணி நீக்கம் செய்யப்படுகின்றார்கள். அவர்களுக்கு ஓய்வூதியமே வழங்காமல் இருப்பதை வன்மையாக கண்டிப்பதோடு இதற்கான ஒரு திட்டத்தை தமிழக அரசு வகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த தீர்மானத்தை இன்றைய தினம் இங்கே நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.